நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள், பத்திரிகையாளர், இவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாணவர்களே, நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நம்ம பள்ளியில் சிறப்பாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 74வது குடியரசு தின அடிப்படையில் சில போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் மாணவர்களுக்கு நம்ம பரிசு வழங்க இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர்கள் அவங்களும் நம்ம அறிவுரைகள் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தமிழையாவும் உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்கிறாங்க. நீங்கள் அனைத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய இந்த அறிவுரைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடித்து இந்த குடியரசு கொடுத்தக்கூடிய அந்த தலைவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் நம்ம படித்து மேலே வந்தோம்னா தான் நாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வகையிலையும் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய இந்த குடியரசு கிடைப்பதற்காக நிறைய விடுதலை ஆசிரியர்கள் நிறைய பேர் இந்த விடுதலைக்காகவும் குடியரசுக்காகவும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு கிடைச்சிது. இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு குடியரசு தினத்திலையும் நாம் ஏதாவது ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அன்றாட வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த அன்றாட வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் மாற வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் நாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு செல்ல முடியும். அதே மாதிரி இந்த விழாவானது நம்ம வந்து மிக எளிமையாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இந்த விழாவில் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அமைதியாக இருந்து இந்த விழாவில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த விழா முடியும் போது நமக்கு எல்லாருக்குமே இனிப்பு வழங்க இருக்கிறது. அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மிக மிக முக்கியமானது, நம்ம சாலையை கடக்கும் போது நம்ம கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணணும், தனியாக கடக்கக்கூடாது. அந்த பக்கம் போயிட்டு கும்பலாக போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம இந்த விழாவானது இந்தியா பூரா நம்ம நடந்துகிட்ருக்கு. அதில் நாம் வந்து பள்ளியில் நம்ம வந்து போகும்போது பாதுகாப்பு மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம்.